வணக்கங்கள். தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கிற அன்னை தமிழ் சமூகத்தினுடைய விடுதலைக்காக அண்ணன் செந்தமிழன் சீமானோடு களமாடி கொண்டிருக்கிற எண்ணற்ற தம்பி தங்கைகளிலே எத்தனை தம்பிகள், சாணார் வீட்டு தம்பிகள், வன்னியர் வீட்டு தம்பிகள், கோணார் வீட்டு தம்பிகள், செட்டியார் வீட்டு தம்பிகள் என்று எனக்கு தெரியாது. அப்படித்தான் இந்த தம்பிகளிலே எத்தனை தம்பிகள், தேவர் வீட்டு தம்பிகள், தேவேந்திரர் வீட்டு தம்பிகள், பள்ளர் வீட்டு தம்பிகள், மல்லர் வீட்டு தம்பிகள், கள்ளர் வீட்டு தம்பிகள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு உறுதியாக தெரியும், இந்த தம்பிகள் எல்லாம் தமிழ் தேசிய இனத்தின் பிள்ளைகள் என்பது மட்டும் எனக்கு உறுதியாக தெரியும். இன்னைக்கு சொல்றான் பாராளுமன்றமே அதிர்தான். ராகுல் காந்தி மோடிய பேசினதுல பாராளுமன்றமே எரியுது, பாராளுமன்றமே திணறுகிறது. மோடியை ராகுல் பேசியதற்கு அந்த பாராளுமன்றம் திணறுகிறது என்றால், மோடியையும் ராகுலையும் பேசுவதற்கு நாம் தமிழர் பிள்ளைகள் அந்த பாராளுமன்றத்திற்கு நுழைந்திருக்க வேண்டும். இன்னைக்கு மோடியை பேசுற ஒத்துக்கிறேன், நீ இன்னும் குறைச்சுதான் பேசியிருக்கிற, இன்னும் நிறைய பேசியிருக்கலாம் ஒத்துக்கிறேன். ஆனால் இதை பேசுகிற தகுதி ராகுல் காந்திக்கு இருக்கா? 10 ஆண்டுகளாக நீ அடக்கி வைத்திருந்த நெருப்பு அப்படின்னு போடுறான் எல்லா பேரும். அப்படி என்றால் 2009 பிறகு 14 ஆண்டுகளுக்கு மேல் நாங்கள் கட்டி வச்சிருக்கிற நெருப்பை நாங்க எப்படி அவுத்துவிட, நாங்க எப்ப அவுத்துவிட? நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளையும் நீங்கள் நாம் தமிழர் கட்சியை வென்றெடுத்திருக்கிறீர்கள். இன்று மோடியையும் ராகுல் காந்தியையும் சேர்த்து வைத்து கேள்வி கேட்கக்கூடிய நிலையை பாராளுமன்றத்தில் நாம் தமிழர் கட்சியுடைய பிள்ளைகள் உருவாக்கி இருப்பாங்க. ஒண்ணுமே இல்லை, உன்னுடைய எம்பி பதவி, பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ரத்து செஞ்சாங்க, உன் வீட்டை பறிமுதல் செஞ்சாங்க. இதை தாண்டி உனக்கு என்ன நெருக்கடி நடந்துச்சு? ஆனால் அந்த கோபத்தின் வெளிப்பாடாக நீ பாராளுமன்றத்தில் இவ்வளவு கத்துனேனா? 2009 வெப்ப குண்டுகளுக்கும் கொத்து குண்டுகளுக்கும் எம் இனத்தை பறிகொடுத்த நாங்கள் உன்னை பேசுவதற்கான ஒரு களம் இருக்கு. ஒரு நாள் இந்த பாராளுமன்றத்திற்குள்ள நீ எப்படி 10 ஆண்டுகள் கழிச்சு உள்ள போனையோ, அதுபோல நாம் தமிழர் கட்சியும் கட்சியுடைய பிள்ளைகளும் புலி பிள்ளைகளும் அங்க ஒரு நாள் உள்ள போகும். அங்கே பிரபாகரன் பிள்ளைகள் உன்னை கேள்வி கேட்பார்கள், உங்களுடைய ஆட்சியிலேதான் எம் இனப்படுகொலை நடந்தது. வெப்ப குண்டுகளுக்கும் கொத்து குண்டுகளுக்கும் கற்பனை பெண்களும் எங்கள் மலரையும் எங்கள் முதியவர்களும் எங்கள் அக்கா தங்கச்சியும் நாங்கள் காவு கொடுத்தோமே, எப்படி அதை செய்தீர்கள் என்று உன்னை கேள்வி கேட்கக்கூடிய நாளும் ஒரு நாள் வரும். நீ பேசுறா மகிமா மொய்த்ரா பயங்கரமா பேசிட்டாங்கன்னு. மகிமா மொய்த்ரா என்னடா? எங்க அக்கா காளியம்மாள் அனுப்பியிருந்தா 100 மகிமா மொய்த்ராவுக்கு சமம். என் தங்கை கார்த்தியை அனுப்பியிருந்தா 1000 மகிமா மைத்ராவுக்கு சமம். நீ அனுப்பிட்டு பார்த்திருக்கணும். நீ இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரும் சொல்ல போனால் இந்திய ஒன்றியத்திற்கு அவர்கள் துரோகம் செய்திருக்கிறார்கள். இந்திய ஒன்றியமே அவர்கள் நம்பச்சு. எங்கிட்டோ பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்துட்டாலும் சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் நம்மளை காப்பாற்றி விடுவார்கள். இல்ல, முடிஞ்சிருச்சு. சபாநாயகர் தேர்தலையே தெரிஞ்சு போச்சு, அடைச்சிட்டான், அடங்கி போயிட்டாங்க. எப்படி மோடி சந்திரபாபு நாயுடு இடத்திலும் நிதிஷ்குமார் இடத்திலும் மாட்டிக்கொண்டு முடிச்சாரோ, அதே போல் ஒரு நாள் என் அண்ணன் செந்தமிழன் சீமான் இடத்திலே இந்திய ஒன்றியத்தை யாராண்டாலும் சரி எங்களிடத்துல ஒரு நாள் அதே போல நீங்க சிக்குறீங்க, அதே போல எங்க அண்ணன் சீமான் இடத்துல சிக்குறீங்க. அன்றைக்கு உங்களை போகல சோடை போகாமல் நாங்க கேட்போம், சபாநாயகரை கேட்போமா? இல்லை என்றால் ஐடி துறையை கொடு, கடலுக்குள்ள போய் மண்ணல்ற அந்த துறையை கொடு, அப்படிலாம் கேட்க மாட்டோம். வெளியுறவு கொள்கை மாற்றப்பட வேண்டும் என்றால் வெளியுறவுத்துறை வேண்டும், வெளியுறவுத்துறை கொடுத்தால் ஈழம் மலரும். அப்படிப்பட்ட டார்கெட் ஒரு நாள் இருக்கு. எப்படி ஒன்றும் இல்லாத ராகுல் காந்தி, பப்புவாக இருந்த ராகுல் காந்தி எப்படி இந்த நிலைக்கு வந்தாரோ, அதுபோல் ஒரு நாள் நாம் தமிழர் பிள்ளைகளும் பாராளுமன்றத்திற்குள் போகும். அத்தனை உறுப்பினர்களை கையில் வச்சிருக்கிற நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானையும் ஒரு நாள் இந்திய ஒன்றியத்தை ஆளக்கூடியவர்கள் எவராக இருந்தாலும் மண்ணீட்டி நிற்பார்கள். அன்று நாம் நம் இனத்தை வென்றெடுப்போம். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. நாம் தமிழர்.